வணக்கம் முக்கிய செய்திகள் தனது சபாநாயகர் பதவியை ராஜினாமா செய்தார் சிவக்கொழுந்து சட்டமன்ற உறுப்பினர்களின் தொடர் ராஜினாமா காரணமாக காங்கிரஸ் தலைமை கடும் அதிர்ச்சி தேர்தல் தொடர்பான புகார்களுக்கு ஒன்று ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் மாவட்ட தேர்தல் அதிகாரி பூர்வாங்கர் அறிவிப்பு நகர மற்றும் புறநகர் பகுதிகளில் வரலாறு காணாத பனிப்பொழிவு வாகன ஓட்டிகளும் விவசாயிகளும் கடும் அவதி வில்லியனூர் அருகே மறைத்து வைக்கப்பட்டிருந்த நாட்டு வெடிகுண்டு கைதவறி விழுந்ததில் வெடித்ததால் பெண்மணி படுகாயம் திண்டிவனம் ஸ்ரீநிவாச பெருமாளுக்கு நடைபெற்ற திருக்கல்யாண வைபவம் பக்தர்கள் பங்கேற்று பரவசம் இனி விரிவான செய்திகள் சட்டப்பேரவை சபாநாயகர் சிவக்கொழுந்து தனது சபாநாயகர் பதவியை ராஜினாமா செய்து சட்டசபை செயலருக்கு கடிதம் அனுப்பியுள்ளது புதுச்சேரி அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி மாநில காங்கிரஸ் அமைச்சரவையில் இருந்த மூத்த அமைச்சர் நமச்சிவாயம் தனது பதவியை ராஜினாமா செய்து பாஜகவில் இணைந்ததை அடுத்து காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பலரும் ராஜினாமா செய்தனர் இந்த நிலையில் காரைக்காலில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்னிலையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார் வெங்கடேசன் அருள்முருகன் மற்றும் சபாநாயகர் சிவக்குழுந்துவின் சகோதரர் ராமலிங்கம் அவரது புதல்வர் ரமேஷ் ஆகியோர் பாஜகவில் இணைந்தனர் இந்த நிலையில் சட்டப்பேரவையில் சபாநாயகராக பணியாற்றி வந்த சிவக்கொழுந்து தனது உடல்நிலையை கருத்தில் கொண்டு சபாநாயகர் பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்து அதற்கான கடிதத்தை சட்டசபை செயலருக்கு அனுப்பியுள்ளார் இவரின் இந்த திடீர் முடிவு புதுச்சேரி அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தேர்தல் தொடர்பான தகவல் மற்றும் புகார் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட தேர்தல் அதிகாரி பூர்வாகர் புதுச்சேரியில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதால் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளதாகவும் சட்டப்பேரவை தேர்தல் சுதந்திரமான மற்றும் நேர்மையான முறையில் நடைபெற பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார் கொரோனா விதிமுறைகளை பின்பற்றி பாதுகாப்புடன் தேர்தல் நடைமுறைகள் செயல்படுத்தப்படும் என்றும் புதுச்சேரியில் எட்டு பேர் மாஹே ஏனாம் பகுதிகளுக்கு தலா ஒருவர் என பத்து தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மேலும் ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லும் பொருட்கள் பறிமுதல் செய்யப்படும் என்றும் புதுச்சேரியில் ஆயிரத்து முன்னூற்று இருபத்தி ஐந்து வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட உள்ளதாக கூறிய அவர் இம்முறை வாக்கு எண்ணிக்கை மையங்களும் அதிகரிக்கப்பட உள்ளது ஏற்கனவே அரசு மகளிர் பாலிடெக்னிக் கல்லூரி மோதிலால் நேரு பாலிடெக்னிக் கல்லூரி மையங்கள் இருந்தன தற்போது கூடுதலாக தாகூர் கலைக்கல்லூரி மையம் அமைக்கப்படுகிறது இதனால் வாக்கு எண்ணிக்கை மையம் மூன்றாக உயர்ந்துள்ளதாக கூறினார் பிரச்சாரங்களில் அரசியல் கட்சியினர்களின் பெருக்கிகள் இரவு பத்து மணி முதல் காலை ஆறு மணி வரை பயன்படுத்துவதற்கு தேர்தல் காலம் வரை தடை விதிக்கப்படுகிறது என்றும் தேர்தல் தொடர்பான தகவல்களையும் புகார்களையும் ஒன்று ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்கலாம் என்றும் தேர்தல் விதிமீறல்கள் தொடர்பாக சி விஜில் என்ற செல்போன் செயலி மூலம் பொதுமக்கள் புகார் தெரிவிக்கலாம் என்றும் அரசியல் கட்சியினர் கூட்டம் தொடர்பாக இணையவழியில் அதற்குரிய தனி செயலியில் மட்டுமே பதிவு செய்து அனுமதி பெற முடியும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு முன்பாக அனுமதியை பெற வேண்டும் என்றும் மாவட்ட தேர்தல் அதிகாரி பூர்வா கர்க் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வரலாறு காணாத கடும் பனிப்பொழிவு காரணமாக வாகன ஓட்டிகள் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் அவதி அடைந்தனர் தமிழகம் மற்றும் புதுவையில் வழக்கமாக மார்கழி மாதம் பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும் இந்த மாதங்களில் மாலை முதல் காலை ஆறு மணி வரை பனியின் தாக்கத்தை உணர முடியும் அதன் பிறகு தை மற்றும் மாசி மாதங்களில் பனிப்பொழிவு படிப்படியாக குறைந்து வெயில் சுட்டரிக்க தொடங்கும் ஆனால் பருவநிலை மாற்றம் காரணமாக இந்த ஆண்டு மாசி மாதம் பிறந்து பத்து நாட்களுக்கு மேலாகியும் பனியின் தாக்கம் குறைந்த பாடில்லை அதிலும் புதுவையில் வரலாறு காணாத அளவு பனிப்பொழிவு இருந்தது காலை ஒன்பது மணி ஆகியும் பனி குறையவில்லை டெல்லி போன்ற வட மாநிலங்களில் இருப்பது போல எதிரில் வரும் வாகனங்கள் பொதுமக்கள் கண்களுக்கு தெரியாமல் புகைமூட்டமாக காணப்பட்டது சாலைகளே தெரியாமல் வாகன ஓட்டிகள் அவதிப்பட்டனர் பனிப்பொழிவு அதிகமாக இருந்ததால் வாகனங்களில் செல்வோர் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்றனர் அது வாகனங்களில் சென்றோரும் நடைபயிற்சி மேற்கொண்டோரும் இந்த பனிப்பொழிவை படமெடுத்து மகிழ்ந்தனர் அதுமட்டுமின்றி வார இறுதி என்பதால் புதுவைக்கு சுற்றுலா வந்திருந்த பயணிகள் பனிப்பொழிவை ரசித்தபடி கடற்கரை சாலையில் நடந்து சென்றனர் வழக்கமாக இது போன்ற நேரங்களில் கிராமப்புறங்களில் மட்டுமே பனிப்பொழிவை காண முடியும் பருவநிலை மாற்றத்தினால் தற்பொழுது நகரப்பகுதியிலும் அதிக பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது தமிழகத்தை பின்பற்றி புதுச்சேரியில் வன்னியர்களுக்கு பதிமூன்று சதவீத இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் நல சங்க கௌரவ தலைவர் தெரிவித்துள்ளார் மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் நல சங்க கௌரவ தலைவர் விஸ்வநாதன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் தமிழ்நாட்டில் மிக பெரும்பான்மையாக வாழக்கூடிய வன்னியர் சமூகத்தின் நீண்ட நாள் கோரிக்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக பத்து புள்ளி ஐந்து சதவீத உள் ஒதுக்கீடு அளித்து தமிழக அரசு வரலாறு படைத்துள்ளதாகவும் இதனால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை எனவும் தெரிவித்த அவர் சுமார் பதிமூன்று லட்சம் மக்கள் தொகை கொண்ட புதுச்சேரியில் பெரும்பான்மையாக வன்னியர் சமூக மக்கள் வசிக்கின்றனர் எனவும் எனவே தமிழகத்தை பின்பற்றி புதுச்சேரியில் வன்னியர்களுக்கு பதிமூன்று சதவீத தனி ஒதுக்கீடு வழங்க எதிர்வரும் அரசு ஆவண செய்ய வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார் இந்த இடஒதுக்கீட்டு கொள்கைக்காக தொடர்ந்து போராடி பெற்றுத்தந்த எங்கள் மாண்புமிகு மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் இதற்கு உறுதுணையாக இருந்த சின்ன ஐயா அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொள்வதுடன் இதற்கு ஆவணம் செய்த தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் எங்கள் சங்கத்தின் சார்பாக நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வெங்கடநகர் தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்ற தாய்மொழி நாள் விழாவில் பெற்ற சான்றோர்கள் பாராட்டி கௌரவிக்கப்பட்டனர் வெங்கடநகர் தமிழ்ச்சங்கம் சார்பில் தாய்மொழி நாள் விழா கொண்டாடப்பட்டது அதன்படி தமிழ்தாய் வாழ்த்துடன் துவங்கிய விழாவில் செயலாளர் சீனு மோகன்தாஸ் வரவேற்புரையாற்றினார் விழாவிற்கு தமிழ்ச்சங்க தலைவர் முனைவர் முத்து தலைமையேற்க துணைத் தலைவர்கள் ஆதிகேசவன் பாலசுப்பிரமணியன் பொருளாளர் திருநாவுக்கரசு துணை செயலாளர் அருள் செல்வம் ஆகியோரும் முன்னிலை வகித்தனர் பின்னர் பேராசிரியர் பஞ்சாங்கம் தாய்மொழி நாள் குறித்து சிறப்புரையாற்றினார் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு மற்றும் பல்வேறு அமைப்புகள் சார்பில் விருது பெற்ற பேராசிரியர் பஞ்சாங்கம் வெங்கட சுப்ராய நாயக்கர் பாவலர் பழனி தக்ஷணாமூர்த்தி முனைவர் அவ்வை நிர்மலா தேவராசு ஆகியோருக்கு தமிழ்ச்சங்க தலைவர் முனைவர் முத்து தமிழ்ச்சங்க விருதினை வழங்கி பாராட்டினார் விழாவில் ஆட்சிக்குழு உறுப்பினர் சுவேந்திரன் சுதந்திர பொன்விழா நகர் நல்வாழ்வு சங்க தலைவர் எட்வர்ட் சார்லஸ் மற்றும் தமிழறிஞர்கள் பலரும் கலந்து கொண்டனர் நிறைவாக ஆட்சிக்குழு உறுப்பினர் ஹுசேன் அனைவருக்கும் நன்றி கூறினார் நாட்டு மருந்து மற்றும் சித்த மருத்துவ பாதுகாப்பு குறித்து நடைபெற்ற மாநாட்டில் ஏராளமான சித்த மருத்துவர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் புதுவை மாநில நாட்டு மருந்து கடைக்காரர்கள் மற்றும் மரபுவழி சித்த மருத்துவர்கள் நல சங்கம் சார்பாக நாட்டு மருந்து மற்றும் சித்த மருத்துவ பாதுகாப்பு குறித்த சிறப்பு மாநாடு கதிர்காமம் பகுதியில் உள்ள கதிர்வேல் சுவாமி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது நாட்டு மருந்து பிரிவு அமைப்பாளர் ஸ்ரீவித்யா வரவேற்புரை ஆற்றினார் செயலாளர் பன்னீர்செல்வம் தொடக்க உரையாற்றினார் மாநில தலைவர் முகேஷ் தலைமை தாங்கி தலைமை ஆற்றினார் மேலும் இலக்கிய சொற்பொழிவாளர் நாஞ்சில் சம்பத் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் மேலும் இதில் சித்த மருத்துவர்கள் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மேலும் மாநாட்டில் சித்த மருத்துவம் குறித்த சிறப்பு கண்காட்சி நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது தவளக்குப்பம் பாண்டி கடலூர் நெடுஞ்சாலையில் உள்ள முத்தாலம்மன் ஆலயம் எதிரில் மக்கள் நல்வாழ்வு மன்றத்தின் பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது அரியாங்குப்பம் கொம்யூன் தவளக்குப்பம் பாண்டி கடலூர் நெடுஞ்சாலையில் உள்ள முத்தாலம்மன் ஆலயம் எதிரில் தவளக்குப்பம் மக்கள் நல்வாழ்வு மன்றத்தின் பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு மன்ற தலைவர் விநாயகமூர்த்தி வரவேற்புரையாற்றினார் மன்றத்தின் கௌரவ தலைவர் நடராஜன் முன்னிலை வகித்து பெயர் பலகையை திறந்து வைத்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற காவலர் குப்புசாமி செயலாளர் சத்யநாதன் இணைச் செயலாளர் இளஞ்செழியன் பொருளாளர் மனோகர் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் மன்ற உறுப்பினர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு இனிப்பு நோட்டு புத்தகம் மற்றும் எழுது பொருட்களை வழங்கினர் தொடர்ந்து மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதனை அடுத்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மரக்கன்றுகளும் வழங்கப்பட்டன விரைவாக துணைத் தலைவர் மணிமாறன் நன்றி கூறினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை இளங்கோ ஆனந்தகுமார் சுகுமாரன் ஆகியோர் செய்திருந்தனர் மூர்த்தி புதுக்குப்பம் பகுதியில் உள்ள ஸ்ரீ கங்கையம்மன் ஆலய ஆறாம் ஆண்டு மாசி மக உற்சவம் மிக சிறப்பாக நடைபெற்றது மக நட்சத்திரம் பெருமாளுக்கு உகந்த நாளாகும் இந்நாளில் நீர்நிலை உள்ள இடங்களில் தீர்த்தவாரி நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் பாகூர் கொம்யூன் மூர்த்திக்குப்பம் புதுக்குப்பம் பகுதியில் உள்ள ஸ்ரீ கங்கையம்மன் ஆலய ஆறாம் ஆண்டு மாசிமக உற்சவம் மிக சிறப்பாக நடைபெற்றது மங்கள இசையுடன் தொடங்கிய இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ கங்கையம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெற்று ஸ்ரீ கங்கையம்மன் பாகூர் முத்தாலம்மன் பூலோகமாரியம்மன் உள்ளிட்ட தெய்வங்கள் மற்றும் மணப்பட்டு கன்னியகோவில் பறிக்கல்பட்டு காட்டுக்குப்பம் கொரவளிமேடு ஆகிய பகுதிகளிலிருந்து பதினேழு தெய்வங்கள் ஊர்வலமாக வந்து கடற்கரையில் தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டன கடலிலிருந்து புனித நீர் கொண்டு வந்து கலச ஸ்தாபனம் செய்து கலசாபிஷேகம் அபிஷேகம் செய்து கடலில் நீராடி மகாதீபாராதனை காண்பிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்றனர் ஏற்பாடுகளை மூர்த்திக்குப்பம் புதுக்குப்பம் கிராம தலைவர்கள் பஞ்சாயத்தார் மற்றும் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் ஆகியோர் செய்திருந்தனர் இதேபோல் மூர்த்திக்குப்பம் புதுக்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் ஆலய ஆறாம் ஆண்டு மாசிமக தீர்த்தவாரியில் கலந்து கொண்ட மதிகிருஷ்ணாபுரம் ஸ்ரீ பட்டாபிராமர் உற்சவருக்கு கடற்கரையில் கலசஸ்தாபனம் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் முன்னாள் அமைச்சர் தியாகராஜன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார் முன்னதாக ஆலய நிர்வாகிகள் சால்வை அணிவித்து மரியாதை செய்தனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் மதிகிருஷ்ணாபுரம் பட்டாபிராமர் ஆலய தலைவர் சிவப்பிரகாசம் உபயதாரர்கள் முருகன் கார்த்திகேயன் கருணாகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்திரா இந்திராநகர் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவ வைபவத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் இந்திரா இந்திராநகர் அரசு குடியிருப்பு பகுதியில் உள்ள ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் மாதந்தோறும் வரும் பௌர்ணமி அன்று விசேஷ வழிபாடுகள் நடத்தப்படுவது வழக்கம் அது நாள்தோறும் அம்மனுக்கு அபிஷேக அலங்கார ஆராதனைகள் நடைபெற்று பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்குதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் நடைபெறும் அந்த வகையில் ஆலயத்தில் பௌர்ணமியையொட்டி சுவாமிக்கு ஊஞ்சல் உற்சவ வைபவம் நடத்த ஏற்பாடுகள் நடைபெற்று வந்தன அதன்படி மூலவர் மற்றும் உற்சவருக்கு அபிஷேக அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றன பின்னர் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவம் மற்றும் மகா தீபாராதனை வைபவத்தில் பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் பின்னர் பக்தர்களுக்கு அருள் பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை யோகி லலிதா மகாமேரு அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் செய்திருந்தனர் செய்திகள் வில்லியனூர் அருகே புதரில் மறைத்து வைத்திருந்த நாட்டு வெடிகுண்டை எடுத்தபோது கீழே விழுந்து வெடித்ததில் பெண் படுகாயமடைந்தார் வில்லியனூர் அருகே உள்ள வி மணவெளி மூகாம்பிகை நகரை சேர்ந்த ஆதிமூலம் அவர்களின் மனைவி ஆனந்தி கணவரை இழந்த இவருக்கு சத்யா என்ற மகள் ராஜசேகர் என்ற மகனும் உள்ளனர் வீட்டிலிருந்த ஆனந்தி கீழே கடந்த நூலால் சுற்றப்பட்ட உருண்டையான பொருளை எடுத்தபோது நூல் பிரிந்து தவறி விழுந்தது அதை எடுக்க முயன்றபோது பயங்கர சத்தத்துடன் வெடித்தது இதில் ஆனந்தியின் இடது கை கால் கண் உள்ளிட்ட இடங்களில் பலத்த காயம் ஏற்பட்டது வெடி சத்தம் கேட்டு அருகே கிரிக்கெட் விளையாடிய இளைஞர்கள் மற்றும் மக்களும் திரண்டனர் சம்பவம் குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் தொடர்ந்து ஆம்புலன்ஸ் மூலம் ஆனந்தியை புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் வில்லியனூர் மேற்கு பகுதி எஸ்பி ரங்கநாதன் இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணன் சப் இன்ஸ்பெக்டர் பிரபு மற்றும் போலீசார் வந்து பார்வையிட்டு விசாரித்து வருகின்றனர் மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு நடைபெற்ற ஸ்ரீ அலர்மேல் மங்கை சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கல்யாண வைபவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரியில் மாசிமக தீர்த்தவாரி வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் புதுவை மட்டுமல்லாமல் தமிழகத்தைச் சேர்ந்த பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் இருந்த சுவாமிகள் கலந்து கொண்டன அந்த வகையில் திண்டிவனம் நள்ளியக்கோட நகர் ஸ்ரீ அலர்மேல் மங்கை சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் மாசிமக உற்சவத்தில் கலந்து கொண்டார் அதனைத் தொடர்ந்து திருக்கல்யாண வைபவம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது முன்னதாக சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று பின்பு மேலதாளங்கள் முழங்க திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கமிட்டி நிர்வாகிகள் செய்திருந்தனர் அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நீட் தேர்வில் சாதனை புரிந்த பெத்தி செமினார் பள்ளி மாணவர்களை பள்ளி முதல்வர் பாஸ்கர்ராஜ் ஸ்டெதஸ்கோப் வழங்கி பாராட்டினார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதாம் ஆண்டு முடிவில் நடைபெற்ற நீட் தேர்வில் பெத்தி செமினார் பள்ளி மாணவர்கள் அதிக மதிப்பெண் பெற்று ஜிப்மர் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அதிக இடங்களைப் பற்று சாதனை புரிந்துள்ளனர் சாதனை புரிந்த மாணவர்களுக்கு பாராட்டு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது விழாவில் பள்ளியின் முதல்வர் பாஸ்கல்ராஜ் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு ஸ்டெதஸ்கோப் பரிசளித்து பாராட்டினார் விழாவிற்கான ஏற்பாடுகளை இயற்பியல் துறை தலைவர் வின்சென்ட்ராஜ் மற்றும் ரமேஷ் ஆகியோர் செய்திருந்தனர் மொத்தமாக முப்பத்தி ஏழு மாணவர்கள் மருத்துவ கல்லூரியிலே அவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாக பார்க்கின்றோம் இதற்காக மாணவர்களை தயார்படுத்தி அவர்கள் வெற்றி பெற செய்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் எங்களது நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போன்று இந்த சாதனை படைத்த மாணவ செல்வங்களுக்கும் எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் பரிக்கல்பட்டு பகுதியில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ரொக்க பரிசும் நினைவு கோப்பையும் வழங்கப்பட்டது புதுவை மாநிலம் பாகூர் தொகுதிக்குட்பட்ட பரிக்கல்பட்டு அருகே யூடியூப் சேனல் நடத்திய மாரத்தான் போட்டி நடைபெற்றது இதில் ஏராளமான மாணவி மாணவிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் இப்போட்டியானது மாணவ மாணவிகள் தங்களது உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள இருக்கும் என போட்டி ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் அரசியல் பிரமுகர்களும் ஊர் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டனர் பறிக்கல்பட்டு பெட்ரோல் பங்க் பகுதியில் தொடங்கிய மாரத்தான் ஓட்டம் நான்கு கிலோமீட்டர் தூரம் நடைபெற்றது பின்னர் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன இதில் முதல் பரிசாக ரூபாய் இரண்டாயிரம் இரண்டாம் பரிசாக ரூபாய் ஆயிரமும் மூன்றாம் பரிசாக ரூபாய் ஐநூறு மற்றும் கோப்பை கேடயம் ஆகியவை வழங்கப்பட்டன மேலும் மாரத்தான் ஓட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன துவக்க உரையினை சாந்தி வழங்க பாவலர் தங்கமாய கிருஷ்ணன் வாழ்த்துரை வழங்கினார் நிறைவாக கணினி பொறியாளர் மனோகரன் நன்றி கூறினார் உழவர்கரை தொகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல் வீரர்கள் மற்றும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு உழவர்கரை தொகுதி திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக செயல் வீரர்கள் மற்றும் ஆலோசனை கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது தொகுதி தலைவர் களிய கார்த்திகேயன் முன்னிலை வகித்தார் மேலும் கூட்டத்தில் துணை அமைப்பாளர்கள் அனிபால் கண்ணடி குணா திலீபன் பொருளாளர் சன் குமரவேல் இளைஞரணி அமைப்பாளர் முகமது யூனிஸ் மற்றும் மாநில தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மோட்டார் வாகன பழுதுபார்ப்போர் நல சங்கத்தின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது புதுச்சேரி மோட்டார் வாகன பழுது பார்ப்போர் நல சங்கத்தின் செயற்குழு கூட்டம் கோரிமேடு பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது கூட்டத்தில் கௌரவ தலைவர் சஞ்சீவி தலைவர் ரவி ஆகியோர் தலைமை தாங்கினர் செயலாளர் சங்கர் பொருளாளர் மகாதேவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் கூட்டத்தில் துணைத் தலைவர் முருகன் துணை செயலாளர் பசுபதி உட்பட பலர் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து அரசாங்கத்திடமிருந்து எளிய முறையில் கடன் பெறுவது திருமண உதவி பெறுவது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன மூன்று வருடங்களுக்கு மேல் ஒரே இடத்தில் பணிபுரியும் அரசு அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என தலைமை தேர்தல் அதிகாரியிடம் அகில இந்திய மஜ்லிஸ் கட்சியின் சார்பாக மனு வழங்கப்பட்டது தேர்தல் நன்னடத்தை விதிகளின்படி மூன்று வருடங்களுக்கு மேல் ஒரே இடத்தில் பணிபுரியும் அரசு அதிகாரிகளும் தனது சொந்த தொகுதியில் பணிபுரியும் அரசு அதிகாரிகளும் கண்டிப்பாக பணியிட மாற்றப்பட வேண்டும் மேலும் நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்துகளில் உள்ள ஆணையர்கள் பலர் மூன்று வருடங்களுக்கு மேல் பணிபுரிந்து வருகின்றனர் அதிலும் ஒரு சிலர் தனது சொந்த தொகுதியிலேயும் பணிபுரிந்து வருகின்றனர் தேர்தல் காலமாக இருப்பதால் மிக முக்கிய பதவியான ஆணையர் பதவிகளே காலியாக இருப்பது முறையாக இருக்காது ஆகவே புதுச்சேரி மாநிலத்தில் மூன்று வருடங்களுக்கு மேல் ஒரே இடத்தில் பணிபுரிந்து வருகின்ற அதிகாரிகளையும் சொந்த தொகுதியில் பணிபுரிந்து வருகின்ற அதிகாரிகளையும் கண்டறிந்து அவர்களை உடனடியாக பணியிட மாற்றம் செய்யவும் அதேபோல் காலியாக உள்ள திருநள்ளார் மற்றும் நெடுங்காடு கொம்யூன் பஞ்சாயத்துகளுக்கு உடனடியாக ஆணையர்களை நியமனம் செய்திட வேண்டும் என தேர்தல் துறை ஆணையத்திடம் அகில இந்திய மஜ்லிஸ் கட்சி சார்பாக மாநில அமைப்பாளர் சம்சுதின் தலைமையில் மனு வழங்கப்பட்டது வில்லியனூர் ஏகாம்பரநாத மகேஸ்வரர் கோவில் கும்பாபிஷேக விழா ஓராண்டு பூர்த்தியை முன்னிட்டு நடைபெற்ற விழாவில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் ஏகாம்பரநாத மகேஸ்வரர் கோவில் கும்பாபிஷேக விழா ஓராண்டு பூர்த்தியை முன்னிட்டு திருக்குட நன்னீராட்டு விழா நடைபெற்றது முன்னதாக விழாவை முன்னிட்டு கணபதி ஹோமத்துடன் முதற்கால வேள்வி வழிபாடு நடந்தது காலை ஏழு மணி அளவில் இரண்டாம் கால வேள்வி வழிபாடு பின்னர் காலை பத்து மணி அளவில் மூலவருக்கு நன்னீராட்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அனந்தம்மாள் ஆதீனம் மற்றும் துளுவ வேளாளர் சமுதாயத்தினர் தலைவர் நிர்வாகி மற்றும் நிர்வாக கமிட்டி உறுப்பினர்கள் செய்திருந்தனர் மீண்டும் முக்கிய செய்திகள் தனது சபாநாயகர் பதவியை ராஜினாமா செய்தார் சிவக்கொழுந்து சட்டமன்ற உறுப்பினர்களின் தொடர் ராஜினாமா காரணமாக காங்கிரஸ் தலைமை கடும் அதிர்ச்சி தேர்தல் தொடர்பான புகார்களுக்கு ஒன்று ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் மாவட்ட தேர்தல் அதிகாரி பூர்வாங்கர் அறிவிப்பு நகர மற்றும் புறநகர் பகுதிகளில் வரலாறு காணாத பனிப்பொழிவு வாகன ஓட்டிகளும் விவசாயிகளும் கடும் அவதி வில்லியனூர் அருகே மறைத்து வைக்கப்பட்டிருந்த நாட்டு வெடிகுண்டு கைதவறி விழுந்ததில் வெடித்ததால் பெண்மணி படுகாயம் திண்டிவனம் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு நடைபெற்ற திருக்கல்யாண வைபவம் பக்தர்கள் பங்கேற்று பரவசம் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம் தெய்வம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தெய்வம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க